அனைவருக்கும் வணக்கம். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க. அதாவது செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 13/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் சூரிய உதயம் காலையில் 6:04 வந்து உதயமாகுது. திதி இன்று மாலை 6:18 வரைக்கும் தசமி திதி. அதற்கு பிறகு ஏகாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரைக்கும் பூராட நட்சத்திரம். அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம், அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே வந்து சித்த யோகம். நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை 6:20 வரைக்கும் சௌபாக்கியம் யோகம். அதற்கு பிறகு சோபனம் நாமம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று காலை 6:40 வரைக்கும் தைத்துளம் கரணம். அதற்கு பிறகு மாலை 6:18 வரைக்கும் கரசை கரணம். அதற்கு பிறகு வனிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:25 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு மிருகசீரிசத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை, காலையில் வந்து இல்லை, மதியம் வந்து 12:15 1:15 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. சாயந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 இரவு 7:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6:00 வரை சுக்கிரன் ஓரை, 7:00 வரை புதன் ஓரை, 8:00 வரை சந்திரன் ஓரை, 9:00 வரை சனி ஓரை, 10:00 வரை குரு ஓரை, 11:00 வரை செவ்வாய் ஓரை, மதியம் 12:00 வரை சூரியன் ஓரை, 1:00 வரை சுக்கிரன் ஓரை, மதியம் 2:00 வரை புதன் ஓரை, 3:00 வரை சந்திரன் ஓரை, சாயந்தரம் 4:00 வரை சனி ஓரை, 5:00 வரை குரு ஓரை, இரவு 6:00 வரை செவ்வாய் ஓரை, 7:00 வரை சூரியன் ஓரை, 8:00 வரை சுக்கிரன் ஓரை. ராகு காலம் காலையில் 10:30 மதியம் 12:00 வரை ராகு காலம் இருக்குது. குளிகை காலம் காலையில் 7:30 9:00 வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 3:00 சாயந்தரம் 4:30 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. சூலம் வந்து மேற்கு திசை. மேற்கு திசையில் வந்து நீங்கள் நல்ல காரியத்துக்காகவோ அல்லது நம்ம வந்து யாத்திரைகள் செய்கிறதுக்கோ போனீங்கன்னா நீங்கள் வந்து பரிகாரம் வந்து கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட காரியங்கள், போகின்ற காரியங்கள் வந்து வெற்றியடையும். தடைப்பட்ட காரியங்களாக இல்லாமல் நல்லபடியாக நான் உங்களோட வேலைகள் திருப்தியாக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து நமக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே சாயந்தரம் 6:25 வரைக்குமே ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சமாக தயிர் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை கலந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு காலையில் வெளியில் போகிறது உங்களோட சந்திராஷ்டம நாளில் தடை இல்லாமல் காரியங்கள் நடக்கிறதுக்கும் வீண் பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வராமல் இருக்கிறதுக்கும் நாள் முழுவதுமே சந்திராஷ்டமத்திலிருந்து நீங்கள் வந்து நல்ல காரியங்களை வந்து நீங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து தரும் இந்த பரிகாரம். அதே மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாராயணர் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணுறது, லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுறது நல்லது, நாராயணரை வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏகாதசி அப்படிங்கிறதுனால கருடாழ்வாரை வழிபடுறதும் நல்லது. நமக்கு எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். கருடாழ்வாரை வணங்குறதுனால நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எந்தெந்த காரியங்கள் வந்து செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கரிநாள் தான். ஆனாலும் வந்து நம்ம வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்றதுக்கு இந்த நாள் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதே போல் ஆபரணங்களை வாங்கிறதுக்கும் ஆபரணங்களை உடுத்திக்கிறதுக்கும் ஆடைகள், புது ஆடைகளை உடுத்திக்கிறதுக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி கிணறு வெட்டுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஏதாவது பாடம் புதுசாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு நல்ல நாளாக இருக்குது. கால்நடைகளை வாங்குறதுக்கும் நல்ல நாள், அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து
திருமணம் சம்மந்தப்பட்ட நம்ம வந்து ஆண் பெண் பசங்க மாப்பிள்ளை பெண் வீட்டார்களை வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கும் அதே போல் நமக்கு பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை போய் பார்க்குறதுக்கும் மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கும் இந்த வந்து இந்த நாளை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இந்த அனைவருக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.